யாருன்னு உணர்றதுக்காகத்தான் அந்த அனுபவங்களவே அவர் கொடுக்குறார். அது எப்படிங்க அனுபவம் வந்தா நான் எப்படிங்க நான் யாருன்னு உணர முடியும்? முடியும். மிகவும் ஆழமான அடிப்படை உங்களுக்கு நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் அத்தனை இன்பங்களுக்கும் அத்தனை துன்பங்களுக்கும் காரணம் வேறு யாரும் இல்லை, நீங்கள் மட்டும்தான். அது உங்களுக்கு இப்ப புரியாது, நான் என்ன பாவம் பண்ணேன். எது தெரியுமா உச்சகட்ட பக்குவம், எது தெரியுமா உயர்ந்த கட்ட பக்குவம், சொல்லிடலாமா ரகசியத்தை? எங்கேயோ நான் பண்ணது இன்னைக்கு என்கிட்ட வந்து விடுஞ்சிருக்கு, அவ்வளவுதான், முடிஞ்சு. புருஷன் இருக்காரு, பொண்டாட்டி இருக்காருன்னா எப்படி பாக்குறீங்கன்னா அவங்கள? என் வாழ்க்கையை மொத்தத்தையும் உனக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், உனக்கு உண்மையாவே இருப்பேன், நீ எனக்கு உண்மையாவே இருந்து லாக் பண்றீங்க, அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க. உண்மைன்ற வார்த்தையே இறைவன் ஒருவனை தவிர வேற எதுவுமே இங்க உண்மை கிடையாது, எல்லாமே போய் தான். ஏன் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கலை, ஏன் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கலை, ஏன் வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் உருப்படலைன்னா, நீங்கள் இன்னும் பிற உயிர்களின் நலனை நாடவில்லை. அப்போ இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஞானம் கிடைக்க வேண்டும் என்றால், ஞானம்ன்றது ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள்ங்க. தெரியாத தெரியாதுன்னு ஒத்துக்குங்க, தெரியலையா தெரியலன்னு சொல்லுங்க, கத்துக்கணுமா, புது விஷயத்தை கத்துக்க முயற்சி பண்ணுங்க. ஓவரா ஈகோ காட்டாதீங்க, திமிருத்தனம் காட்டாதீங்க. நான் தான் பெரிய ஆள்னு எல்லாத்துக்கிட்டையும் ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணாதீங்க, தோத்து போயிருவீங்க, ஏமாந்து போயிருவீங்க, உங்களால முடியாது, அப்படி சஸ்டெயின் பண்ணி ஜெயிக்க முடியாது. தெரியாதுன்ற விஷயத்த எப்போ தெரியாதுன்னு ஏத்துக்கிறீங்களோ உங்களுக்கு நிம்மதி வந்துடும். குருவே சரணம். பிப்ரவரி 4ஆம் தேதி சென்னையில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ சென்னை மற்றும் மலேசியா சிங்கப்பூர் இதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்து கொண்டு உங்களுக்கான முக்திக்கான ஞானப்பாதையும் பொருளாதார மேம்பாட்டையும் இறைநிலையை பெறுவதற்கான வழிவகையிலும் தாராளமாக செய்து கொள்ளலாம். புரியுதா? அனுபவத்தை இறைவன் ஏன் கொடுக்குறாரு? ஏன் கொடுக்குறாரு? நீங்க யாருன்னு உணர்றதுக்காகத்தான் அந்த அனுபவங்களவே அவர் கொடுக்குறார். அது எப்படிங்க அனுபவம் வந்தா நான் எப்படிங்க நான் யாருன்னு உணர முடியும்? முடியும். அனுபவம் இல்லாமல் உங்களால் ஒரு விஷயத்த உணர முடியாது. எப்படின்னு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏசி இப்போ இங்கே அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கோல்டா இருக்குன்ற அந்த அனுபவம் எப்படி வந்தது? சில்னஸ் அதிகமாகி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனாலதான் வந்தது, இல்லாட்டினா எப்படி வந்திருக்கும்? அப்ப இந்த மாதிரியான ஏசியில அதிக நேரம் உட்காரக்கூடாதுன்னு அறிவு வருதா வரலையா? இந்த அறிவு ஏசியில் உட்கார்றதுக்கு முன்னாடி வருமா? எப்போ வருது இந்த அறிவு? ஏசியில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அறிவு வருது. இதே போல இன்னொரு உயிரை காயப்படுத்தாதுன்னா புத்தி வராது உங்களுக்கு. நீங்கள் எவனாவது உங்களை ஒருத்தன் டார்ச்சர் பண்ணி காயப்படுத்தி குத்தி குடஞ்சு வலிச்சு கதறி ஐயோயோ வலிக்குது என்னடா இப்படி இருக்கு அப்படின்னா அப்போ சிந்திச்சு பார்ப்பீங்களா மாட்டீங்களா? ஓ இப்படி குத்துனா வலிக்கும் போல, இனிமேல் இப்படி குத்தக்கூடாது, தோணுமா தோணாது உங்களுக்கு? இப்போ இந்த அனுபவத்தை கொடுத்தது நானா, கடவுளா, இறைவனா, நீங்களா, யாரு? ரொம்ப குழப்பாதரா, ஆல்ரெடி குழப்பத்தில் தான் வந்திருக்கும். இது இப்படித்தான் இறை தத்துவம், இப்படி இருக்கும் அப்படி இருக்கு. நீங்கள் தான் காரணம், ஆனால் எல்லாரும் காரணம். ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? இந்த அனுபவத்துக்கு காரணம் யாரு? நீங்கள் தான். அதுவும் கரெக்டு தான், இறைவனும் கரெக்டு தான். ஒரு கட்டத்துக்கு மேலே யார் கரெக்டு? எல்லாரும் இந்த அனுபவத்திற்கு காரணம் வைக்கலாம். ஆனால் அடிப்படையான விஷயம்னா இந்த அனுபவத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்க தான். மிகவும் ஆழமான அடிப்படை உங்களுக்கு நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் அத்தனை இன்பங்களுக்கும் அத்தனை துன்பங்களுக்கும் காரணம் வேறு யாரும் இல்லை, நீங்கள் மட்டும்தான். அது உங்களுக்கு இப்ப புரியாது, நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது? இந்த கேள்வி தயவு செய்து யாரிடமும் இனிமேல் கேட்காதீர்கள். பாவம் பண்ணதுனால தான் அனுபவிக்கிறீங்க, இல்லாட்டினா இன்னாரு இறைவனின் திருப்பாதங்களை சென்று அடைஞ்சிருப்பீங்க. இங்கே உட்காந்து உங்களை நாங்கள் கும்பிட்டுட்டு இருந்திருப்போம். எப்படி இருக்கீங்க மணிகண்டா, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க கீதா, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க உமா, நல்லா இருக்கீங்க? இங்கே உட்காந்தே பேசிக்கிட்டு இருப்போம். நீங்கள் இறைவனாயிருப்பீங்க. மனிதனாக பிறந்துட்டு மனித அவதாரம் எடுத்துட்டு மனித உருவம் எடுத்துட்டு கர்ம வினைகளை கழிக்காமல் இங்கே உட்காந்துட்டு நான் என்ன பாவம் பண்ணுன்ற கேட்பேன். அந்த அந்த ஒரு கேள்வியே முழுக்க முழுக்க தப்பான ஒரு கேள்வி, இனிமேல் அந்த கேள்வி கேட்கவே கூடாது. நீ எது தெரியுமா உச்சகட்ட பக்குவம், எது தெரியுமா உயர்ந்த கட்ட பக்குவம், சொல்லிடலாமா ரகசியத்தை? எங்கேயோ நான் பண்ணது இன்னைக்கு என்கிட்ட வந்து விடுஞ்சிருக்கு, அவ்வளவுதான், முடிஞ்சு. இதுதான் உச்சகட்ட பக்குவம். எங்கேயோ நான் செஞ்சது இன்னைக்கு வந்து முடிஞ்சிருக்கு, இன்னைக்கு வந்து விடுஞ்சிருக்கு எனக்கு.
இந்த புரிதல் வந்துருச்சுனாவே எவனையும் குறை சொல்ல மாட்டீங்க. சொல்லுவீங்களா நீங்கள் அதுக்கப்புறம்? அதுக்கப்புறமும் குறை சொல்கிறீங்கன்னா நீ கீழ் பார்க்கும் போய் தான் அட்மிட் ஆகணும். ரொம்ப கஷ்டம். இவ்வளோ தூரம் உபதேசம் பண்ணி எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் சொல்லி அதுக்கப்புறம் அவன் தான் காரணம்னீங்கன்னா உங்களுடைய மனம் ரொம்ப தறிகட்டுருச்சுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து செயல்களுக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ரீசனே சொல்லாதீங்க, அவனால தான் இப்படி நடந்தது, இவனால தான் இப்படி நடந்தது, அப்படி சொல்லாதீங்க. அப்படி ஏன் நடக்குதுன்னா நீங்கள் வேற ஏதோ ஒன்று பண்ணீங்க, அதனால அவன் மூலியமாக அப்படி நடக்குது. சரிங்க, தெரியாமல் நிறையா பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது? வேற வழியே இல்லை. யார் நினைத்தால் இதையெல்லாம் சரி செய்ய முடியுமோ அவர்கிட்ட போய் கையை தூக்கிட்டு சரண்டர் ஆகணும். யார் நினச்சா அதெல்லாம் சரி பண்ண முடியும்? ஹைகோர்ட் ஜட்ஜ் நினச்சா பண்ணிடலாமா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், இறைவன் ஒருவனை தவிர யார் நினைத்தாலும் இதை மாற்றலை. அதனால தான் நீங்கள் சட்டத்தை மாற்றிடலாம், போலீஸையா மாற்றிடலாம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்ட திருத்தங்கள் கொண்டு வரலாம், நீங்கள் என்ன வேணால் ஏமாற்றலாம். இறைவனை ஏமாற்ற முடியுமா? வாய்ப்பே கிடையாது. போட்டு தள்ளிடுவார். அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தி, அழிக்கும் சக்தி அவர் தான், காக்கும் சக்தி அவர் தான். அவர்கிட்ட போய் நான் வந்து நடிச்சிடுறேன் ஏமாத்திறேன்னா எங்கேருந்து போய் முடியும்? அதனால தான் சொல்கிறேன், முதல்ல மைண்ட் செட்டை நீங்கள் முதல்ல கடைசியில் நடுவில் இந்த மூணு இடத்துலையும் போராட வேண்டிய இடம் ஒன்றே ஒன்று தான், என்ன? இந்த மைண்ட் செட்டை மாற்றணும். இந்த மைண்ட் செட்டை மாறாமல் வாழ்க்கை மாறாது. நான் சொல்கிறது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கஷ்டமான வேலை. ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய வாரே போகும். தேர்டு வேர்ல்டு வார் என்ன, பத்து வேர்ல்டு வார் வரைக்கும் உள்ளே போகும். நீங்கள் போனீங்க அத்தனை வாரம் நடக்கும் உள்ளுக்குள்ளே. மாற்ற முடியாது. பழைய பழக்கம் இழுக்கும். காலையில் எந்திரிக்கணும்னு எந்திரிப்பீங்க, தூக்கம் போட்டு தள்ளும். உட்காந்து தவம் பண்ணணும்னு நினைப்பீங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இதில் உனக்கு என்ன கிடைக்க போகுது, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லும். டக்குன்னு வந்து சரி இன்னைக்காவது உட்காந்து வள்ளலாரோட உபதேசத்தை கேட்போன்னு பேர் உபதேசம் ஓப்பன் பண்ணுவீங்க. அப்போ தான் மொதல் டைமு பல நாளாக நீங்கள் ஃபாலோ பண்ண கேர்ள் ஃப்ரெண்டு மெசேஜ் அனுப்புவா, மீட் பண்ணலாமா அப்படின்னு. உங்களுக்கு பெரிய பெரிய என்ன சிரிப்பு இவ்வளோ வருது, நிறைய நடந்திருக்கும் போலையே அனுபவம். ஏன்னா எனக்கெல்லாம் நடந்திருக்கு, அதனால தான் இப்போ நான் பேசுகிறது பூரா எங்கேருந்து பேசுகிறேன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் புக்கில் படிச்சுட்டா பேச முடியும். நம்ம பண்ணாது திமிருத்தனமா, நம்ம பண்ணாது சேட்டையா, இதெல்லாம் ஏற்றுக்கிட்டதுனால தான் எனக்கு திருந்துறக்கு இறைவன் வாய்ப்பு கொடுத்தாரு, நான் திருந்தினேன். சொல்லுங்கள், நீ யார்? ஒன்னா நம்பர் சோம்பேறி. வெரி குட். அப்புறம் 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 பிச்சைக்காரன் பெக்கர். ஓகே, வெரி குட். அப்புறம் அறிவே இல்லாத முண்டம் தண்டம். ஓகே, அடுத்து வேற கோபம். இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கே, கேவலப்படுத்தணும் உங்களை. இடையில பாருங்க எவ்வளோ பெரிய பிட்ட போறேன், ரொம்ப கோபக்காரங்க. இப்போ என்ன உங்களெல்லாம் பார்த்து பயப்படணுமா? நாங்க அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. வேற பதில் சொல்லுங்க. வேற என்ன பதில்? நான் ஒரு ஒண்ணுமே இல்லாதவன், சூப்பர். வேற இன்னும் வரல, இன்னும் கேவலமான வார்த்தை என்னங்க? அப்படி என்னங்க பெரிய கோடீஸ்வரன் நீங்க? அப்படின்னா அப்படி என்ன பெரிய அமைச்சர் வீட்டு புள்ள நீங்க? நீங்க என்ன, நான் அமெரிக்க அதிபராக இருந்தாலே ஒன்றும் இல்லைன்றேன். அப்புறம் என்ன நீங்க பெரிய, என்ன அவ்வளோ பெரிய ஆளா நீங்க? அப்படி என்ன பேர் அழகி நீங்க, கிளியோபேட்ரா நீங்க? அவ்வளோ பெரிய ஆள் நீங்க, என்ன கஷா பியங்காவா இல்லை சில்க் சுமிதாவா என்ன, எனக்கு புரியலையே. அவங்களே காணாமல் போயிட்டாங்க. சொல்லுங்க யார் நீங்க? இதெல்லாம் எப்படிங்க வெளியில சொல்றேன்னு யோசிச்சு விடமாட்டான் போலையே, விடமாட்டான் போலையே, சொல்கிற வரையும் விடமாட்டான் போலையே. இதெல்லாம் ஏற்றுக்கிட்டீங்கன்னா தாங்க ஞானம் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. ஏன் சொல்கிறேன் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. புருஷன் இருக்காரு, பொண்டாட்டி இருக்காருன்னா எப்படி பார்க்குறீங்கன்னா அவங்கள? என் வாழ்க்கையை மொத்தத்தையும் உனக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், உனக்கு உண்மையாகவே இருப்பேன், நீ எனக்கு உண்மையாகவே இருன்னு லாக் பண்ணுறீங்க. அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க. உண்மைன்ற வார்த்தையே இறைவன் ஒருவனை தவிர வேறு எதுவுமே இங்கே உண்மை கிடையாது, எல்லாமே பொய் தான். இதில் மனைவி எங்கே உண்மை, கணவன் எங்கே உண்மை, மனம் எங்கே உண்மை, ஏதாவது உண்மை இருக்கா? அப்புறம் ஏன் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கலை? ஏன் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கலை? ஏன் வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் உருப்படலைன்னா நீங்கள் இன்னும் பிற உயிர்களின் நலனை நாடவில்லை. நீங்கள் பிற உயிர்களின் நலனை நாடுனீங்கனாவே ஒரு நார்மலாக ஒரு ரப்பரை வச்சு ஒரு 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 மணி நேரத்தில் எத்தனை எழுத்துக்கள் அழிச்சிட முடியும்? ஒரு 1000 எழுத்துக்கள் அழிக்க முடியும்னு வச்சுக்கோங்க. பிற உயிர்களின் நலனை நாடினீங்கன்னா ஒரு 1 கோடி எழுத்துக்கள் உங்களால் அழிக்க முடியும் 1 hour. அந்த அளவுக்கு பவர் இந்த பிறர் நலனை நாடுவதில் இருக்கிறது. என்னோட சீக்கிரட்டி ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறேன், நல்லா புரியுது. இந்த சின்ன வயசில் இந்த ஞானம் எப்படி கிடைத்தது? இந்த சின்ன நான் சொல்லலை ஞானம் கிடைச்சி, நீங்கள்லாம் சொல்கிறீங்க, ஆனால் நானும் சொல்லிக்கிறேன். இந்த சின்ன வயசில் இந்த ஞானம் எப்படி கிடைத்தது? இந்த சின்ன வயசில் இந்த இறை அனுகிரகம் எப்படி கிடை, ஒன்று முன்ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னதான் முன்ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் நீ என்ன பண்ண அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதான்றதை முடிவு பண்ணுவாங்க.
அப்ப இந்த ஜென்மத்துல உங்களுக்கு ஞானம் கிடைக்க வேண்டும் என்றால், ஞானம்ன்றது ஒண்ணுமே இல்லைங்க, சிம்பிள்ங்க. தெரியாத தெரியாதுன்னு ஒத்துக்குங்க, தெரியலையா தெரியலன்னு சொல்லுங்க, கத்துக்கணுமா புது விஷயத்த கத்துக்க முயற்சி பண்ணுங்க. ஓவரா ஈகோ காட்டாதீங்க, திமிருத்தனம் காட்டாதீங்க. நான் தான் பெரியாள்னு எல்லாத்துக்கிட்டையும் ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணாதீங்க, தோத்து போயிருவீங்க, ஏமாந்து போயிருவீங்க, உங்களால முடியாது. அப்படி அப்படியே சஸ்டெயின் பண்ணி ஜெயிக்க முடியாது. தெரியாதுன்ற விஷயத்த எப்போ தெரியாதுன்னு ஏத்துக்கிறீங்களோ உங்களுக்கு நிம்மதி வந்துடும், சந்தோஷமாயிருவீங்க. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.